அது மட்டும் இல்லாம நீ இப்பதான் ஆபீஸ்ல ஜாயின் பண்ணிருக்க. பிசினஸ் பத்தி உனக்கு எதுவும் தெரியாது. அதனால தான் நீ தப்பு பண்ணிட்டேன்னு ஆகாஷ் புரிஞ்சிட்டார்ல. அப்புறம் என்ன? ஏ இன்னும் அதே நினைச்சு இப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்க? ஆகாஷ் பெருந்தன்மையா அப்படி சொல்லிட்டாரு. ஆனா ஹாண்டால் பாட்டி என்ன திட்டினதும் சொன்னது கரெக்ட் தானே? அந்த பாட்டி சொன்ன மாதிரி நான் உண்மையிலே முட்டாள் தான் தின்றேன். எனக்கெல்லாம் 30 லட்சம்ங்கிறது எவ்வளவு பெரிய பணம்! அவ்வளவு பணத்தை நான் அசால்ட்டா லாஸ் பண்ணிட்டேனே, இது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம்! நான் 5க்கும் 10க்கும் கஷ்டப்பட்டவன், இப்போ 30 லட்சத்தை நான் தொலைச்சிட்டு வந்து நிக்கிறேன். அந்த மேனேஜர் என்னதான் வற்புறுத்தியிருந்தாலும் நான் அந்த டாக்குமெண்ட்ல சைன் போட்டிருக்க கூடாது. இந்த விஷயத்த ஆகாஷ் சாதாரணமா எடுத்துக்கிட்டது அவரோட பெருந்தன்மையை காட்டுது. அது உண்மையிலேயே ரொம்ப வலிக்குது தென்ற. ஆகாஷ் கோவப்பட்டு என்ன 2 அரை அரைஞ்சிருந்தா கூட எனக்கு கொஞ்சம் ஆறுதலா இருந்திருக்கும். ஆனா பெருந்தன்மையா மன்னிச்சு விட்டா இருப்பாரு. அது ரொம்ப வலிக்குது தென்ற. தென்றல், நான் அந்த மேனேஜர்கிட்ட கையெழுத்து போட மாட்டேன்னு தான் சொன்னேன். அந்த ஆள் தான் திரும்ப திரும்ப, சார் கையெழுத்து போடுங்க சார், நீங்கள் இந்த கம்பெனியில் பார்ட்னர் தானே, உங்கள் மூலமாக இந்த கம்பெனிக்கு பெரிய லாபம் தான் நல்லது தானே, கண்டிப்பாக லாபம் வரும், அப்படி இப்படி நீ என்ன தேவையில்லாமல் கன்ஃபியூஸ் பண்ணிட்டேன் தென்றேன். அதனால தான் நான் கையெழுத்தே போட்டேன். உண்மையிலேயே நான் சொல்றது உண்மைதான் தென்றல். தயவு செஞ்சு நீயாவது என்ன நம்புறியா? சித்து, இந்த உலகத்துல நான் உன்னை தவிர வேற யாரை ஏதாவது முக்கியமான வர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல. சும்மா இந்த ஃபைல்ஸ் எல்லாம் செக் பண்ணிக்கிட்டு இருந்தேன், அவ்வளவுதான். சொல்லு. நான் உங்ககிட்ட ஒன்னு கேட்கணும். ஏய், என்ன பெர்மிஷன் எல்லாம் கேட்டிட்டு இருக்க? என்ன விஷயம் சொல்லு. 30 லட்சம்ங்கிறது எவ்வளவு பெரிய பணம்? அவ்வளவு பணம் சித்து மாமா தெரியாம பண்ண தப்பால லாஸ் ஆயிடுச்சு. ஆனா நீங்க அதை நினைச்சு கொஞ்சம் கூட ஃபீல் பண்ணாம சாதாரணமா எடுத்துக்கிட்டீங்களே, உண்மையிலேயே உங்களுக்கு வருத்தம் இல்லையா? நிலா, ஒரே நாள்ல 30 லட்சம் போயிடுச்சுன்னா எல்லாருக்குமே கஷ்டமா தான் இருக்கும். அந்த வருத்தத்தை நான் சித்து கிட்ட காட்டி என்ன ஆக போகுது சொல்லு. சித்து என்ன வேணும்னா அப்படி செஞ்சாரு? தெரியாம செஞ்ச தப்பு தானே? சித்துவை பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸ்னா என்னன்னே தெரியாது. எஃப்எம்லாம் ஆர்ஜேவா ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. நான் தான் அவரை கம்பல் பண்ணி நம்ம கம்பெனியில பார்ட்னரா சேர்த்துக்கிட்டேன். ஜாயின் பண்ண கையோட பிஸ்னஸை பத்தி எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்க முடியுமா என்ன? எல்லாத்தையும் போக போதானே தெரிஞ்சுப்பாங்க. இப்போ ஒரு குழந்தை பிறக்குது, பிறந்த உடனே அது எழுந்து நடந்து தரையில ஓட ஆரம்பிச்சிருதா என்ன? இல்ல இல்ல, முதல்ல குப்புற படுத்துக்கும், அப்புறம் தவழும், அதுக்கப்புறம் நகரும், அப்புறம் முட்டி போடும், தடுமாறும், அதுக்கப்புறம் மெல்ல மெல்ல எழுந்து நடக்க ஆரம்பிக்கும். அந்த மாதிரி தானே எல்லாமே? எந்த விஷயத்தையுமே உடனே கத்துக்க முடியாதுல்ல. அது அதுக்குன்னு டைம் டியூரேஷன் ஒண்ணு இருக்கும்ல. சித்துவும் போக போக பிசினஸ் நல்லா கத்துப்பாரு. இவ்வளோ ஏன் இந்த விஷயத்த நான் யாருக்கும் தெரியாம மறைச்சிடலாம் தான் நினைச்சேன். ஆனா அதுக்குள்ள மேனேஜர் பரத் தேவையில்லாம பாட்டிக்கிட்ட விஷயத்த சொல்லி
குழப்பத்தை உண்டு பண்ணிட்டாரு. அதனால வந்த பிரச்சனையே தான் இதெல்லாம். பாட்டி சித்து மனசை ரொம்ப காயப்படுத்திட்டாங்க. அதை நினைச்சாதான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. பாட்டி இந்த மாதிரி கோவப்பட்டுக்கிட்டே இருந்தா அதுக்கப்புறம் சித்துவுக்கு ஆஃபீஸ் வர இன்ட்ரெஸ்டே எல்லாம் போயிடும்ல. தண்டலும் ரொம்ப வருத்தப்படுவா. உண்மையிலேயே சொல்றேன் அத்தான், நீங்க அபூர்வமான மனுஷன்தான். என்னது, நீ ராத்திரி தூங்கவே இல்லையா? என்னால கம்பெனிக்கு 30 வெச்ச லாஸ் ஆயிருக்கு, எனக்கு எப்படி தூக்கம் வரும்? சித்து, நீ இன்னும் அதே நினைச்சிட்டு இருக்கியா? அதான் ஆகாஷ் தான் அந்த சாதாரணமா எடுத்துக்கிட்டார்ல, விட்டு தள்ளு. இல்ல தென்றல், என்ன இருந்தாலும் நான் இப்படி ஒரு நஷ்டத்தை உண்டு பண்ணிருக்க கூடாது. எனக்கு ரொம்ப உறுத்தலா இருக்கு. எனக்கே என்ன நினைச்சா அவமானமா இருக்கு. மேனேஜர் என்னதான் என்ன வற்புறுத்தி இருந்தாலும் அந்த கையெழுத்து நான் போட்டிருக்க கூடாது தென்றல். நான் ஏன் இப்படி ஒரு தப்பு பண்ணேன்? இத பாரு சித்து, நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? நீ நம்ம கம்பெனிக்கு 30 லட்சம் நஷ்டம் உண்டு பண்ணது யதார்த்தமா நடந்த விஷயம். நீ அதை வேணும்னு பண்ணல. ஆண்டாள் பாட்டி தான் அதை ஊதி பெருசாக்குனாங்க. இன்னும் சொல்ல போனா அவங்க சொத்துல உனக்கு சரி பாதி உரிமை இருக்குல்ல. ஆனா அந்த உரிமையை உங்க அம்மா சாரதா அத்தையோ இல்ல நீயோ இதை பத்தி கேட்டிருக்கீங்களா? இல்லல்ல. இல்ல, அந்த பாட்டி தான் உங்ககிட்ட இந்த விஷயத்த பத்தி பேசிருக்காங்களா? இல்லையே. அவங்களோட சொத்துல உங்களுக்கு உரிமை இல்லைன்னு சொல்லி உன்னையும் உங்க அம்மாவையும் இத்தனை வருஷம் அவங்க ஒதுக்கி வச்சிருக்காங்க. அதுக்கெல்லாம் சேர்த்து அந்த ஆண்டவன் அந்த பாட்டிக்கு கொடுத்த பனிஷ்மெண்ட் தான் அந்த 30 லட்சம் நஷ்டமான விஷயம் நினைச்சுக்கோ. பிளீஸ் சித்து, நான் சொல்றது தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. நடந்ததையே நினைச்சிட்டு இருந்தா எதுவும் செய்ய முடியாது. சில விஷயத்த கடந்துதான் போனோம். அது கஷ்டமோ சந்தோஷமோ, நாம அதை மறந்துட்டு அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிக்கணும். இங்க பாரு, நீ போய் சீக்கிரமா குளிச்சுட்டு ரெடி ஆகு. ஆபீஸ் போனோம்ல, நான் போய் காஃபி எடுத்துட்டு வரேன். போய் ரெடி ஆகு. அக்கா, என்னக்கா ஏன் காலங்கத்தால ஒரு மாதிரி டல்லா இருக்க? உடம்பு ஏதாவது சரியில்லையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சித்துவை நினைச்சாதான் கஷ்டமா இருக்கு. என்னாச்சும்மா? சித்துவால நம்ம கம்பெனிக்கு 30 லட்சம் லாஸ் ஆயிடுச்சுல்ல, அதை நினைச்சு நைட்டெல்லாம் அவர் தூங்கவே இல்லை. எனக்கா சொல்ற, மாமா ஏன் அதையே நினைச்சுக்கிட்டு இருக்காரு? ஆகாஷத்தானே அதை பத்தி கவலைப்படல. நான் கூட நைட்டு ஆகாஷத்தான்கிட்ட இதை பத்தியெல்லாம் பேசினேன். உண்மையிலேயே உங்களுக்கு 30 லட்சம் லாஸ் ஆனது வருத்தமா இல்லையான்னு? அதுக்கு ஆகாஷத்தான் இதுல வருத்தப்படுறதுக்கு என்ன இருக்கு? சித்து என்ன வேணுனேவா பண்ணாரு? தெரியாம நடந்த தப்பு தானே. பிசினஸ் பத்தி இன்னும் அவருக்கு சரியா தெரியல, அதனால இந்த மிஸ்டேக் நடந்து போச்சு. போக போக எல்லாத்தையும் கத்துக்குவாரு அப்படிங்கிற மாதிரி தான் ஆகாஷத்தான் ரொம்ப பாசிட்டிவா தான் பேசினாரு. ஆகாஷத்தானே அப்படி பேசும்போது மாமா ஏன் இன்னும் அதையே நினைச்சு தூங்காம இருக்காரு?
சித்துவை கவலைப்படாம இருக்க சொல்லுமா. அவனை எப்பவும் போல நார்மலா இருக்க சொல்லு. அவ என்ன வேணும்னே வா இந்த தப்ப செஞ்சான். இல்ல அத்தை, அவர் வேணும்னு தப்ப செய்யலதான். ஆனாலும் அவரு இன்னொரு விஷயத்த திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்காரு. கம்பெனி மேனேஜர் பரத் வந்து சித்து கிட்ட கம்பல் பண்ணிதான் கையெழுத்து போட சொன்னதா சொன்னாரு. மத்தபடி சித்து அந்த கையெழுத்தை நான் போட மாட்டேன், ஆகாஷ் வந்ததுக்கு அப்புறமா கேட்டுக்கலாம், இல்ல ஆகாஷ்க்கு போன் பண்ணி கேட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னேன்னு சொல்றாரு. இதுல சித்து சொல்றத நம்புறதா இல்ல மேனேஜர் சொல்றத நம்புறதா ஒண்ணும் புரியலையே. மேனேஜர் பரத்த பத்தியும் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். அவரு ரொம்ப வருஷமா நம்ம கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அத்தை சொன்ன மாதிரி அவரு உண்மையிலேயே நம்ம கம்பெனிக்கு விசுவாசிதான். அதனால அவர் பொய் சொல்றதுக்கு வாய்ப்பு இல்ல. அதே நேரத்துல சித்துவும் பொய் சொல்றதுக்கு வாய்ப்பு இல்ல. இத எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு தெரியலையேமா. ஒருவேளை மேனேஜர் பரத்த வேற யாராவது மிரட்டி அவர் மூலமா சித்து கிட்ட கையெழுத்து வாங்கிருக்கலாம்ல. அக்கா, நீ சொன்ன மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்குக்கா. ஆனா மேனேஜர் பரத்த யார் மிரட்டிருப்பா, எதுக்காக மிரட்டிருப்பாங்க? ஒருவேளை என் மாமியாரா இருக்குமோ. அத்த, நீங்க எதை வச்சு சொல்றீங்க? ஆண்டாள் பாட்டியா இருக்குமோன்னு ஏன் டவுட் பண்றீங்க? இல்லம்மா, நேத்து சித்துவும் ஆகாஷும் ஆபீஸ் கிளம்பி போனதுக்கு அப்புறம் சம்பந்தமே இல்லாம என் மாமியார் அவசர அவசரமா கிளம்பி வெளியே எங்கேயோ போனாங்க. அதுவும் கார்ல இல்ல, ஆட்டோ பிடிச்சு போனாங்க. அவங்க எதுக்காக போனாங்க, எங்க போனாங்கன்னு இது வரைக்கும் எனக்கு புரியல. ஒருவேளை அவங்க வேணும்னே சித்து பேரை கெடுக்கிறதுக்காக அந்த மேனேஜரை பார்த்து அவர்கிட்ட இந்த மாதிரி எல்லாம் செய்ய சொல்லிருப்பாங்களோன்னு எனக்கு தோணுது. கண்டிப்பா நீங்க சொல்ற மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆண்டாள் பாட்டி அப்படிலாம் செய்யறவங்க தான், கரெக்ட் தான். ஆனா இது அவங்க தான் செஞ்சாங்கன்னு நம்ம எப்படி ப்ரூவ் பண்றது? இவளுங்க மூணு பேரும் நம்மளால தான் இந்த விஷயம் நடந்திருக்குன்னு கரெக்ட்டா கெஸ் பண்ணிட்டாளுங்களே. ஐயோ, இவளுங்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலையும் சந்தேகம் வந்துட்டாலே அந்த சந்தேகத்தை எப்படியும் கிளியர் பண்ணிடுவாளுங்களே. இப்ப என்ன பண்றது சொல்லுங்கம்மா. பரத், நான் சொல்லித்தான் சித்து கிட்ட நீ அந்த டாக்குமெண்ட்ல கையெழுத்து வாங்கியிருக்கேன்னு. ஏய், வீட்ல எல்லாரும் சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. என்னம்மா சொல்றீங்க? பதட்டப்படாத, எல்லாரும் அப்படி சந்தேகம் மட்டும்தான் படுறாங்க. இன்னும் அதை உறுதியா ஊர்ஜிதப்படுத்திக்கல. அதனால ஆகாஷ் இது விஷயமா உன்கிட்ட ஏதாவது கேட்டான்னா? அப்படிலாம் எதுவும் கிடையாது. சித்து தான் ரொம்ப கம்பல் பண்ணி டாக்குமெண்ட்ல கையெழுத்து போட்டான். நான் கூட வேண்டான்னு தான் சொன்னேன். அப்புறமா பாத்துக்கலாமேன்னு நான் எவ்வளவோ தடுத்து பார்த்தேன். ஆனா சித்து கேட்கல. இந்த கம்பெனிக்கு நானும் ஒன் ஆஃப் த பார்ட்னர் தானேன்னு சொல்லி நான் ஏன் கையெழுத்து போடக்கூடாது அப்படி இப்படின்னு வாக்குவாதம் பண்ணி உன்னை ரொம்ப வற்புறுத்தி அந்த டாக்குமெண்ட்ல கையெழுத்து போட்டான்னு ஆகாஷ் நம்புற மாதிரி சொல்லிடு. புரியுதா? சொல்றேன் மேடம். அவங்க எல்லாருக்கும் நீங்க சொல்லிதான் இந்த காரியத்தை நான் செஞ்சேன்னு டவுட் வருதுன்னு சொல்றீங்க. அதான் எனக்கு கொஞ்சம் பதட்டமா இருக்கு மேடம். அதான் பயப்பட வேண்டான்னு சொல்றேன்ல. ஆகாஷ் கேட்டா நீ அவங்கிட்ட நான் சொன்ன மாதிரி சொல்லு. அதுக்கப்புறமா உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. இல்ல மேடம், எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்கு. நீங்க சொல்லிதான் நான் இதை செஞ்சேன்னு ஆகாஷாருக்கு மட்டும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அவர் என்ன வேலையை விட்டு தூக்கிடுவார் மேடம். உனக்கு வேலை போகாம இருக்க நான் உத்தரவாதம் கொடுக்கறேன். நீ அதனால அத பத்தியெல்லாம் யோசிச்சு கவலைப்பட வேண்டாம். சித்து தான் உன்னை கம்பல் பண்ணி அந்த டாக்குமெண்ட்ல கையெழுத்து போட்டான்னு ஆகாஷ எப்படியாவது நீ நம்ப வை. அதை விட்டுட்டு தேவையில்லாம பயந்துகிட்டு நான் சொல்லித்தான் நீ சித்துவ கையெழுத்து போட வச்சேன்னு உண்மைய ஒத்துக்கிட்டேன்னு வெயி. ஆகாஷ் என்ன எதுவுமே செய்ய மாட்டான். ஆனா உன்னை கண்டிப்பா ஜெயிலுக்கு அனுப்புவான்.
அதனால நான் சொன்ன மாதிரியே ஆகாஷ எப்படியாவது சமாளி. அப்பதான் நீ உன் வேலைய மட்டும் இல்ல உன்னையே காப்பாத்திக்க முடியும். புரியுதா? சரி, நான் அப்புறமா கூப்பிடுறவை. சித்து ரெடி ஆயிட்டியா? சித்து என்ன இன்னும் குளிக்கவே இல்ல? சித்து சீக்கிரமா குளிச்சிட்டு ஆபீஸ்க்கு போ. ஆகாஷ் எப்பவோ கிளம்பி போயிட்டாரு. எனக்கு ஆபீஸ் போகணும்னு தோணல. ஏன் என்ன தென்றல் இப்படி கேக்குற? நான் எவ்வளவு பெரிய நஷ்டத்தை உண்டு பண்ணிருக்கேன். என்னால எப்படி திரும்ப ஆபீஸ் போக முடியும்? திரும்ப திரும்ப நீ அதை பத்தியே யோசிக்காத. அது முடிஞ்சு போன விஷயம். உன்னால ஏற்பட்ட நஷ்டத்தை நீயே சரி பண்ணணும்னா நீ கண்டினியூவா ஆபீஸ்க்கு போகணும். நீ அங்க போய் பிசினஸ் விஷயமா எல்லாமே தெளிவா கத்துக்கோ. அதுக்கப்புறம் நீயே ஆகாஷ்க்கு சொல்லி தருவ பிசினஸ்னா இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் நடத்தணும் அப்படின்னு. எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு. தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிக்காம தயவு செஞ்சு கிளம்பு. சித்து பிளீஸ், எனக்காக கிளம்பு. நீ இப்படி சொன்னா கேட்க மாட்டே. வா வா சொன்ன கேளு. வா. ஏய் என்ன இது? கொஞ்சம் இப்படி வா. பாத்தியா, ஒரே தண்ணியா இருக்கு. என்னதான் தொடச்சியோ? ரெடி ஆயாச்சுல? கீழே போய் சாப்பிட்டு ஆபீஸ்க்கு கிளம்பு. வா. வாசுது உட்காரு. உட்காரு. உட்காருப்பா. இரு, நான் டிஃபன் எடுத்துட்டு வந்துடுறேன். சித்து, இப்படியே எவ்வளவு நேரம் உட்கார்ந்திருப்பேன்? சீக்கிரமா சாப்பிட்டு கிளம்பு. வேணா நான் ஊட்டி விடட்டுமா? நானே சாப்பிடுறேன். ஏய் சித்து, மாமா. சித்து, என்னப்பா ஆச்சு? ஒரே இட்லி தான் சாப்பிட்டிருக்கேன். என்ன கொஞ்சம் சாப்பிடலாம்ல? இல்ல தென்ற, எனக்கு போதும். சித்து, ஒன்னும் கவலைப்படாதப்பா. நேத்து நடந்ததெல்லாம் மறந்துட்டு இன்னைக்கு புதுசா ஆபீஸ் போற மாதிரி நினைச்சு போயிட்டு வாப்பா. போயிட்டு வா. பாய். நெல்ரா. சார் இன்னைக்கு ஆபீஸுக்கு போறாரா? நேத்து 30 லட்சம் நஷ்டம் பண்ணாரு. இன்னைக்கு ஆபீஸுக்கு போய் எத்தனை லட்சத்தை நஷ்டம் பண்ண போறாரு? இவ்வளவு பெரிய நஷ்டத்தை உண்டு பண்ணிட்டு இன்னைக்கும் ஆபீஸ் போறதுக்கு உனக்கெல்லாம் எப்படிடா மனசு வருது? பாட்டி, இவர் செஞ்சது தப்புதான். ஆனா அது அவர் வேணும்னு செய்யல. சும்மா அதையே சொல்லி சொல்லி குத்தி காட்டாதீங்க. ஏய், என்னடி ரொம்ப திமிரா பேசுற? உன் புருஷன் பண்ண நஷ்டத்தை யார் ஈடுகட்டுவா? உங்களுக்கு எல்லாம் 30 லட்சம்ங்கிறது ஒரு சாதாரண விஷயமா போயிடுச்சு இல்ல? 5-க்கும் 10-க்கும் அல்லாடுற வந்தானே இவன்?
அசால்ட்டா 30 லட்சத்தை நஷ்டம் பண்ணிருக்கான். நான் சொன்ன உங்களுக்கு எல்லாம் குத்தி காட்டுற மாதிரி தெரியுதா? உங்க சொத்துல சித்துவுக்கும் அத்தைக்கும் சரி பங்கு இருக்குல்ல, அதுல கொஞ்சத்தை இவர் நஷ்டமாக்கிட்டாரு அப்படி நினைச்சுக்கோங்க. பாத்தீங்களா இவ பேசுறத? சொத்துல இவங்களுக்கும் பங்கு இருக்கா? அப்போ சொத்துல பங்கு கேக்கதா திட்டம் போட்டு நீயும் புருஷனும் இந்த வீட்டுக்குள்ள வந்து தங்கியிருக்கீங்களா? இப்படி ஒரு திட்டத்தோடு தானே என் பேர ஆகாஷை ஏமாத்தி கம்பெனியிலையும் இவனை பார்ட்னரா சேர்த்து விட்டுருக்கியா? நல்லா இருக்குடி உன் திட்டம். யார் சொத்தை யார் உரிமை கொண்டாடுறது?